கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 27:6 இப்படி சொல்லுகிறது, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனாளரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆரோக்கிய வார்த்தையை பாருங்க, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனாளரப்பும் நாட்கள். பலனால் நிரப்பும் நாட்கள் என்றால் என்ன? இவங்க இல்லைன்னா அந்த காரியமே நடக்காது. இவ்வளோ பெரிய காரியம் நடக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு இவங்க தான் காரணம். இவ்வளோ பெரிய ஜெயமுள்ள காரியத்திற்கு இவங்க தான் காரணம். இவ்வளோ பெரிய உயர்வுக்கு இவங்க தான் காரணம் என்று உலகத்தின் மக்களினுடைய மேன்மைக்காக ஆண்டவர் உங்களை சிறப்பானவர்களாக மாற்றுவார், மகிமையானவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். அதைத்தான் அங்கே வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து அப்படி போட்டு, இந்த அந்த யாக்கோபு இஸ்ரவேல் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் உள்ள பிள்ளைகளாக இருப்போமே என்றால், நம் மூலமாக உலகம் பலனால் நிரப்பக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நடத்தக்கூடியவர், மகிமையாய் நம்ம நடத்தக்கூடியவர். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய அளவில், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் உண்மையானவனாக இருப்பாய் என்றால், உன் மூலமாக இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும், உலகம் ஆசீர்வதிக்கப்படும், கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளவு மகிமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம், இந்த ஆண்டவரில் நாம் உறுதி கொள்வோம், இந்த ஆண்டவரில் நாம் நிலைத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வைத்திருப்பதை நினைத்து உமக்கு நன்றி. அதற்கு பாத்திரம் உள்ளவர்களாக தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.